அடுத்தபடியாக நம்ம வந்து மிரர் பார்க்கலாம். இந்த எக்ஸ்ட்ரீம் ஸ்போர்ட்ஸில் வந்துட்டு மெயின் மிரர் வந்துட்டு, ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு மிரர் யூஸ் பண்ணவே மாட்டாங்க. ஆனால் இதில் வந்து யூஸ் பண்ணலாம்னு தோண்டும். எதுக்கு தோண்டும்னா, இந்த டியூல் டோன் மிரர்னு சொல்லுவாங்க. அதாவது கலர் வந்து பாடி கலருக்கு ஏற்ற மாதிரி மிரரும் கொடுப்பாங்க, ப்ளஸ் வந்துட்டு ஸ்க்ராச்சஸ் அதிகமாக ஆகாது, ப்ளஸ் வந்துட்டு ஸ்டைலிஷாகவும் இருக்கும் வண்டி பார்க்கறதுக்கு மிரர்னால. அதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கு இந்த லிவர் இருக்கு பார்த்தீங்களா, அதாவது டிஸ்க் பேடு சொன்னோம், அந்த லிவர் தான் இது. இந்த லிவர்னால என்ன பெனிஃபிட்னு பொறுத்தவரை, அதாவது ஸ்ட்ரகிளிங் ஆகும் நிறைய வண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாக இருக்கும. அதாவது இது ரொம்ப லென்த்தியாக கொடுத்துருக்கோம், ஏன்னா வந்துட்டு கஸ்டமர்ஸுக்கு வந்து ஃப்ரீயாக பிடிக்கணுன்றதுக்காக. இதையும் அது சேஃப்டி தான். சார், இதில் மெயின் வந்துட்டு இதில் அட்ராக்டிவாக நம்மளை பார்த்தோடனே நம்மளை வரவேற்குது எக்ஸ்ட்ரீம் ஸ்போர்ட்ஸு. அதாவது அதனுடைய அந்த ஸ்டிக்கரிங் கிராஃபிக்ஸு, ப்ளஸ் வந்துட்டு கவுல், அதாவது மஸ்குலர் பாடி, நம்ம அந்த அளவுக்கு இமேஜ் பண்ணி ஓட்டுற அளவுக்கு மஸ்குலர் பாடி மாதிரி டைப் பண்ணியிருக்கோம். அதாவது அடுத்தபடியாக நம்ம பார்த்தோம்னா இன்ஜின் சார். மெயினாக இன்ஜினில் பொறுத்தவரை இது வந்துட்டு 150cc இன்ஜின். 150cc இன்ஜின்லேயே பல இன்ஜின் இருக்குது இப்போ ஜெனரேஷனுக்கு. நம்ம காம்படிட்டர் பர்டிகுலராக ஒருத்தரன்னு நம்ம பேச விரும்பல, ஆனால் 150cc இன்ஜின்லேயே இந்த டாப் ஸ்பீடு இருக்கிற வண்டி எக்ஸ்ட்ரீம் ஸ்போர்ட்ஸ் மட்டும்தான். 15.2 bhp பவர் கொடுத்துருக்கிற ஒரே வண்டி எக்ஸ்ட்ரீம் ஸ்போர்ட்ஸ் மட்டும்தான். யங்ஸ்டர்ஸ் பொறுத்தவரை எடுத்தவொடனே நம்ம வேகமாக போகணும் அப்படின்னு ஃபீல் பண்ண நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு பெஸ்ட் வெஹிக்கிளாக இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா அந்தளவுக்கு பவர் கொடுத்துருக்கோம் வண்டியில். அது இல்லாமல் 8000 ஆர்பிஎம் கொடுத்துருக்கோம். மெயின் வந்துட்டு ஆர்பிஎம் டார்க் வந்துட்டு எடுத்தோடனே அந்த புல்லிங் பவருக்கு மெயின் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதர் பிராண்டு கூட கம்பேர் பண்ணோன்னா டெஃபினட்டாக நல்லா இன்ஜினாக இருக்கும். அதே மாதிரி 5 இயர்ஸ் இன்ஜினுக்கு வாரண்டி இருக்கு. இப்போ வந்து அதிக திறன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டீங்க, ஆர்பிஎம் டார்க் எல்லாமே அதிகமாக இருக்கு, அது 150cc திறன் வேற சொல்லிட்டீங்க. அப்படின்னு பார்க்கும்போது இந்த பயண தூரம், ஒரு லிட்டர் பெட்ரோல் போடுறோம் அப்படின்னா அந்த மைலேஜ் வந்து எவ்வளோ கொடுக்குது சார்? கண்டிப்பாக இது உங்களுக்குன்னு இல்லை, எல்லா மக்களுக்கும் அந்த மனசில் ஒரே இதுதான் இருக்கும். ஏன்னா வந்துட்டு நம்மளுக்கு இப்போ இருக்கிற டிராஃபிக் கண்டிஷனுக்கு எல்லாரும் எதிர்பார்க்கறது தான். ஆனால் இதில் வந்துட்டு ATFT இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்க. ATFT இன்ஜின்னா அட்வான்ஸ்டு டம்பிள் ஃப்ளோ இன்ஜெக்ஷன் டெக்னாலஜி. இது வந்து சுயேட்சை முறையில் வேலை செய்யும் இன்ஜினில் வந்துட்டு, அந்தளவுக்கு ஸ்பீடாக வேலை செஞ்சு டோப்பு வந்துட்டு நல்ல ஒரு ஃபயர் எரிஞ்சு எக்ஸாஸ்ட் ஆகிறதால மேக்ஸிமம் அதனால் முடிஞ்ச அளவுக்கு மைலேஜ் எக்ஸ்பெக்டட் அதிகமாக வரும். லோக்கல் டிராஃபிக்கை வந்துட்டு 50 எக்ஸாக்டாக எதிர்பார்க்கலாம். இந்த அளவுக்கு ஸ்பீடும் கொடுத்து மைலேஜும் கொடுக்குற ஃபர்ஸ்ட் வண்டி இதுவாக இருக்கும். சார், அடுத்த பகுதி பொறுத்தவரை இன்னும் இந்த சைட்லேயே வந்துட்டு ஷாக் அப்சர் பார்க்க போகிறோம் சார். ஷாக் அப்சரில் வந்துட்டு GRS சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது இதை பார்த்தா என்ன இது உங்களுக்குன்னு கண்டிப்பாக தோண்டும். அதாவது இந்த GRS சஸ்பென்ஷன்னா கேஸ் ரிசர்வர் சஸ்பென்ஷன் சொல்லுவாங்க. அதாவது இந்த ஷாக் அப்சர் இருக்கு இல்லையா, நீங்கள் கேட்கலாம் ஏன் சார் இந்த ரெண்டு ஷாக் அப்சர் கொடுத்துருக்கீங்க இதில்ன்ட்டு. இந்த ஷாக் அப்சர் வந்துட்டு சின்ன சின்ன பள்ளம் வரும் இல்லையா, அதில் தான் இது யூஸ் ஆகும். அதாவது அது நான் அந்த அளவுக்கு மீறின பள்ளம் வர சொல்ல இந்த ஷாக் அப்சரால் முடியாத அளவுக்கு இந்த ஷாக் அப்சர் கொடுத்துரும். அதே மாதிரி இந்த ஷாக் அப்சர் திருப்பி இந்த இது கொடுக்கும். இந்த ஃபங்க்ஷன் என்னன்னா இங்கோட எண்ட் ஆகிடும். இதனால உங்களுக்கு என்ன பலன், நீங்கள் உட்காருறீங்க வண்டியில் ஒரு அப் அண்ட் டவுனில் வந்துட்டு இந்த ஃபங்க்ஷன் இங்கே நடக்கிறதால உங்களுக்கு பேக் பெயின் வராது, எதுவுமே கிடையாது. எந்த உணர்வு மேடு பள்ளத்தில் போகிறோம் எதுவுமே கிடையாது. சார், அடுத்து நம்ம இந்த சைலன்சரை பற்றி பேசலாம். சைலன்சர் பொறுத்தவரை உங்களுக்கு வந்துட்டு அதாவது டியூல் கோர் மஃப்ளர்னு சொல்லுவாங்க. இந்த மஃப்ளர் வந்துட்டு பிளாக்காலையும் இருக்குது ப்ளஸ் சில்வர்லேயும் இருக்குது. சில்வரில் இருக்கிறது பொறுத்தவரை நார்மலாக இருக்கிற அந்த ஹீட்டினுடைய இது ஹீட்டில் இருக்கும், ப்ளஸ் அந்த ஹீட் இதில் வரும், ப்ளஸ் இது ஒரு பகுதி. இந்த ஹீட் இதுக்கு மேலேயும் வந்து நம்மள அதாவது அந்த ஹீட்டுக்கு நம்ம கால் சுடாமல் இருக்கும். இப்ப வலது முகப்பு பார்த்தாச்சு, இப்ப வலதுபுறம் பார்த்தாச்சு, இப்ப வலதுபுறத்துல இன்னும் இருக்கக்கூடிய ஏதாவது சில விஷயங்கள் இருக்கா, முக்கியமான விஷயங்கள் ஏதாவது?
சார். இதுல வந்துட்டு இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் பாக்கணும் சார். இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா இன்ஜின் கார்டன் ஒண்ணு இருக்கும் இதுல. அதாவது இன்ஜின் வந்துட்டு பாட்டம் அடி வாங்காம இருக்கிறதுக்கு இன்ஜின் கார்டு யூஸ் பண்ணி மேனுஃபேக்சரிங் இன்பில்ட்டா வர்றது. பிளஸ் இந்த பாட்டம் உடைய டவுன் கிளியரன்ஸ், அதாவது கீழே வீல் பேஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த டவுன் கிளியரன்ஸ் வந்து பொறுத்தவரை 145 mm கொடுத்துருக்கும். 145 mm வந்துட்டு நீங்க வந்துட்டு கண்டிப்பா ஒரு மேடு பள்ளத்துல பாட்டம் அடியே வாங்காது, அடி வாங்காது. கிக் ஸ்டார்டர் வந்துட்டு நிறைய வண்டியில 150 cc கிக் ஸ்டார்டர் கிடையாது இப்பெல்லாம். எதனால கிக் ஸ்டார்டரும் கொடுக்குறோம் அப்படின்னா, மழை காலத்துல வண்டி நின்று போயிடுச்சுனாலும் கிக் ஸ்டார்டர் அடிச்சுன்னு வண்டி. அதே மாதிரி பேட்டரி, அந்த பேட்டரி எம்எஃப் பேட்டரி தான் இது. எம்எஃப் பேட்டரி ட்ரை ஆனாலும் கிக் ஸ்டார்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு பெனிஃபிட்டான கிக் ஸ்டார்டருக்கான ஒரு ஆப்ஷன். இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்? அடுத்தது வந்துட்டு இதுலயே வந்துட்டு நிறைய பார்க்கலாம். இதுலயே வந்துட்டு ஃபுட் ஸ்டெப் இருக்கு சார், கீழே அலுமினியம் மாதிரி இருக்கு பாத்தீங்களா. அலுமினியம்னால நம்ம வந்துட்டு இப்போ அப் அண்ட் டவுன்லயோ இல்ல வேற எங்கேயாவது போறோம்னா கூட கீழே இந்த பாட்டம் அடி வாங்கினாலும் அந்த அளவுக்கு தேயாது. ஸோ இந்த லப்பரா இருந்தா போயிடும், அலுமினியம்ன்றதால தேயாது, கொஞ்சம் லாங் லைஃப் வரும். அதே மாதிரி இங்க இந்த பிரேக்கிங் இதுவும் கொஞ்சம், ஆமா பிரேக் வந்துட்டு இது வந்துட்டு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு சில்வர் இதுல கொடுத்துருக்காங்க. ஏன்னா வந்துட்டு அவ்வளவு சீக்கிரம் தேய்மானம் ஆகாது, நீண்ட காலம் உழைக்கும்ல. ஆமா லாங்கர் லைஃப் வரும், பிளஸ் வந்துட்டு அந்த கிரிப்னஸ் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். இதுவரையும் இந்த ஹீரோ எக்ஸ்ட்ரீம் ஸ்போர்ட்ஸோட முன்பகுதி பார்த்தாச்சு, அப்புறம் வலதுபுறம் பார்த்தாச்சு, இன்னும் பின்புறம் பார்க்க வேண்டியிருக்கு, அப்புறம் வந்து இடதுபுறம் பார்க்க வேண்டியிருக்கு. என்ன சொல்கிறார் அப்படின்றத அவட்டே கேட்கலாம். பின்புறத்தில் என்னென்ன கவரக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கு சார்? பின்புறத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு மெயின் வந்துட்டு எல்இடி லைட்டு. எல்இடி லைட்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்துட்டு எல்லாருமே அட்வான்ஸாக தான் போகிறாங்க. ஆமாம். ஏன்னா வந்துட்டு இந்த எல்இடி லைட்னால வந்துட்டு பெனிஃபிட்னா பொறுத்தவரை இத்தனை வருஷம் இத்தனை நாள் லைஃப்னு இல்லை, லாங் லைஃபர் வரும். அதுக்காக மெயின் எல்இடி யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி வந்துட்டு பேக்கில் அந்த ஃபெண்டர் மாதிரி அதிகமாக கொடுத்துருக்கோம். ஏன் இந்த அளவுக்கு பெருசாக கொடுத்துருக்கோன்னா, இந்த டயர்லேருந்து வர்ற சேர் வந்துட்டு நம்ம மேலே வராமல் இது உள்ளே அரெஸ்ட் ஆகிறதுக்காக இங்கே கொடுத்துருக்கோம் ஃபெண்டர் இந்த அளவு பெருசாக. ஏன்னா சின்ன சின்னதாக கொடுத்தோம்னா அது பட்டு அப்படியே வெளியே வந்துடும். ஸோ அதுக்காக தான் கொஞ்சம் டிஸ்டன்ஸாக கொடுக்குறோம். அதே மாதிரி இந்த மூணு பகுதியாக கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ரிஃப்ராக்டர் லைட்டு. அதாவது ரைட் சைடில் வர்றவங்களுக்கும் பின்னாடி வர்றவங்களுக்கும் அந்த சைடு வர்றவங்களுக்கும் மூணு பக்கம் வர்றவங்களுக்கும் ரிஃப்ளெக்ட் அடிக்கிற மாதிரி இது வந்துட்டு சேஃப்டிக்காக. கண்டிப்பாக. அதே மாதிரி இண்டிகேட்டர்ஸும் முன்பகுதியில் சொன்ன மாதிரியே தனித்தனியாக கொஞ்சம் லாங்கர் டிஸ்டன்ஸில் இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்கோம்.